هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد உணவருந்தும் விடயத்தில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முன்மாதிரி என்ன என்பதை தெளிவுபடுத்துமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலை நிமிர்த்தி வைத்து மறுகாலை மடக்கி வைத்து அமர்வது சுன்னாவா என்பது பற்றியும், அது சுன்னாவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கால் வலி காரணமாக வேறு விதத்திலே அமர முடியுமா என்று, குறிப்பாக உணவருந்தும் போது அமருகின்ற விடயம் பற்றியும் கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை புரிந்து கொள்ளுவதற்கு நபியுடைய காலத்தில் எப்படியான உணவுகள் இருந்தன, நபி அவர்களுக்கு உணவருந்துவதற்கு தேவையான பாத்திரங்கள் எந்த அளவு இருந்தன, உணவு கூட எந்த அளவு இருந்தது என்ற விடயங்களை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற விதம் விதமான உணவுகள் நபி அலைஹி ஸல்லத்து வஸலாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நபியோடு இருந்த மிகச்சிறந்த முஸ்லிம்கள் நபி தோழர்களுக்கும் தாராளமாக உணவு கிடைக்கும் அளவிற்கு இருக்கவில்லை. அவர்களுடைய மிக முக்கியமான உணவு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கின்றார்கள், இத்தம்பலம் தான் அவர்களுடைய முதன்மையான உணவு. அதுகூட கிடைக்காத அதிகமான சந்தர்ப்பங்கள் மற்றொரு உணவாக நீர், இதனைத்தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இருக்கின்ற உணவுகளை தோளினாலான விரிப்புகள் இவற்றிலே அவர்கள் சுற்றி வைத்து அதனை பாதுகாப்பது வழக்கம். அந்த விரிப்பை எடுத்து வைத்து அதிலே உள்ளதை சாப்பிடுவார்கள். இதனை சுஃப்ரா என்று குறிப்பிடப்படும். எப்படியோ இங்கு சுருக்கமாக உணவு விடயத்தில் கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்களை சொல்லிவிடுகின்றோம். நபியுடைய காலத்தில் போதிய அளவு நீர் கூட இருக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உணவருந்துகின்ற விடயத்தில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முக்கியமான ஒரு சுன்னா, நபி அவர்கள் வலியுறுத்திய விடயம், பிஸ்மில்லா என அல்லாஹுடைய பெயரை கூறி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதேபோன்று அமர்ந்து அழகான விதத்திலே நாம் சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது அல்லாஹுடைய அடியார்கள் என்ற பண்பு வெளிப்பட வேண்டும். உண்ணுவதை பற்றி நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 5398 இலக்கத்தில் நாம் பார்க்கலாம். சாய்ந்த வண்ணம் நான் சாப்பிட மாட்டேன் என நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். இதனை தெளிவுபடுத்தக்கூடிய நபியை பற்றிய மற்றொரு செய்தி இப்னு மாஜா போன்ற நூல்களிலே ஹசன் தரத்திலே நாம் காணலாம். நபி அவர்களுக்கு உணவு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது இரண்டு முழங்கால்களை மடக்கி நபி அவர்கள் அமர்ந்தார்கள். அதாவது ஒரு மிகச் சாதாரண பணிவு கொண்ட அல்லாஹுடைய ஒரு அடியானாக
அந்த விடயத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே அமர்ந்தபோது என்ன இவ்வாறு அமர்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் என்னை ஒரு கண்ணியமான ஒருவனாக ஆக்கியிருக்கின்றான், பிறரை அடக்கி ஆளுகின்ற முரண்பாட்டு தன்மை கொண்ட ஒருவனாக என்னை அல்லாஹ் ஆக்கவில்லை என்று அந்த இடத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார். பணிவு அடக்கம் எமது ரப்பின் சாதாரண ஒரு அடியான் என்ற தன்மை எல்லா நேரங்களிலும் வெளிப்படுவது போன்று உணவருந்தும் போது முக்கியமான ஒன்று. அழகான முறையிலே நாம் உணவருந்த வேண்டும். நின்ற வண்ணம் நீர் அருந்துவதை நபி அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள், தடை செய்திருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு நபியுடைய மதீனா வாழ்க்கையில் முழுமையாக பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்கள் இவ்வாறு நின்ற வண்ணம் அருந்துவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள் என்ற செய்தியை அறிவிக்கின்ற போது, நின்ற வண்ணம் சாப்பிடுவது பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது, நின்ற வண்ணம் நீர் அருந்துவதை விட சாப்பிடுவது மிக மோசமானது என்று அந்த இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய விடயம், அந்த விடயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படியோ நபியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, நபி தோழர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை நாம் பார்க்கும்போது, நபியுடைய காலத்திலே அழகிய முறையில் அடக்கமாக அமர்ந்து சாப்பிடுவதே அவர்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கின்றது. சாப்பிடும்போது முதலிலே அந்த அமருகின்ற விதம் வலது காலை நிறுத்தி வைத்து இடது காலை மடக்கி அமருவதென்பது அது சுன்னாவா என்று கேட்டால், அது நபியின் பெயரால் சொல்லப்படக்கூடிய ஒரு பலவீனமான செய்தி, அது சுன்னா கிடையாது. வசதி போன்று நாம் அமர்ந்து கொள்ளலாம். இரண்டு முழங்காலையும் மடக்கி நபி அவர்கள் அமர்ந்ததாக நாம் முன்பு சொன்ன அந்த ஹதீஸ், இப்படியான ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. குறிப்பு முக்கிய விடயம் என்னவென்றால், சாப்பிடும் போதும் கூட அல்லாஹுடைய ஒரு பணிவான அடியான் என்ற தன்மை வெளிப்பட வேண்டும். எனவே நபி அவர்கள் சாய்ந்த வண்ணம் அவர்கள் சாப்பிடுவதில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே நீர் தட்டுப்பாடு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அவர்களுடைய சாப்பாடுகளை பொறுத்தவரையிலே மிக பெரும்பாலும் ஈத்தம்பழம் போன்ற ஓரிரு விரல்களால் சாப்பிடக்கூடிய உணவு, மூன்று விரல்களால் தான் நபி அவர்கள் வளமையாக சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சில நேரங்களிலே இறைச்சி போன்ற ஏனைய மரக்கறி போன்ற இவற்றை சமைத்து சாப்பிடும் அளவிற்கு சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எப்படியோ மூன்று விரல்களால் அவர்கள் சாப்பிடுவதை நபி அவர்கள் வளமையாக கொண்டிருக்கின்றார்கள். பிஸ்மில்லா என கூறி சாப்பிடுவது பொதுவாக பலரும் சேர்ந்து சஹான் என்று சொல்வார்கள், நான்கு ஐந்து பேர் ஆறு பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடிய அளவு. இப்படியாக தான் நபி அவர்கள் மிக பெரும்பாலும் சாப்பிட்டிருக்கின்றார்கள். தனித்தனியான தட்டுக்களில் நபி அவர்கள் சாப்பிடவே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஓரிரு சந்தர்ப்பத்தை தவிர, எம்மிடம் இருக்கின்ற தனி நபருக்கான அந்த பாத்திரங்கள் தட்டுக்கள் இப்படியானவற்றிலே நபி அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை, அந்த அளவிற்கு உணவு இருக்கவில்லை, அப்படியான நிலைகள் கிடைக்கவில்லை. எப்படியோ பலர் சேர்ந்து சாப்பிடுவது, விரும்பினால் தனித்தனியாகவும் சாப்பிடலாம் என்பது பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். பிஸ்மில்லாஹ் என கூறுவது மிக முக்கியமானது. அவசியமாக இருக்கும் என்றிருந்தால் சாப்பிடுவதற்கு முன்னரும் பின்னரும் கைகளை கழுவிக் கொள்வதென்பது அது ஒரு சிறந்த விடயம். நபியுடைய காலத்திலே அவ்வாறான அதற்கான வாய்ப்புகள் தேவைகள் இருந்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியாது. பணிவாக அடக்கமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டு முழங்கால்களை நாம் அடக்கி அமர்வோம் என்றால் அப்படியும் தன்னுடைய பணிவை நபி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். பிஸ்மில்லா என கூறி சாப்பிட வேண்டும். அதேபோன்று சாப்பாடு
பெரும்பாலும் அரிசி உணவை சாப்பிடக்கூடிய நாம். இதுபோன்று எதுவாக இருந்தாலும் ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட அதனை சுத்தப்படுத்தி எடுத்து மீண்டும் அதனை விட்டுவிடாது, ஷைத்தானுக்கு அதனை விட்டுவிடாது, அதனை நாம் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு முடிக்கின்ற போது மிக பெரும்பாலும் விடப்படுகின்ற தவறு, ஒரு சோற்று மணி கூட, உணவின் ஒரு சிறு பகுதி கூட கை விரல்களிலோ, நாம் சாப்பிட்ட பாத்திரங்களிலோ, அல்லது சாப்பிடுகின்ற இடங்கள் பாத்திரத்திற்கு வெளியே விழுவது, இவற்றிலே எந்த ஒரு பருக்கையை கூட நபி அவர்கள் விட்டுவிடவில்லை, விடுமாறு எங்களுக்கு வழிகாட்டவும் இல்லை. மாறாக அந்த ஒவ்வொரு சோற்றுமணி அல்லது உணவு பருக்கைகள் இவை அனைத்தும் தற்செயலாக அது கீழே விழும் என்றால் அதனை கூட அதிலே ஏதாவது சாப்பிட தவிர்க்க வேண்டியவைகள் பட்டிருந்தால் அதனை சுத்தமாக்கி எடுத்து சாப்பிட வேண்டும். உணவிலே எந்த பகுதியிலே அபிவிருத்தி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது என்று நபி அவர்கள் இந்த விடயத்திலே, உணவிலே எந்த ஒரு பகுதியும் வீணாக்கப்படக்கூடாது என்ற விடயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது, சாப்பிட்டு முடிகின்ற போது உணவிலிருந்து எந்த ஒரு பகுதியும் வீணாகாத முறையிலே தற்செயலாக கீழே விழுந்ததை கூட துப்புரவு செய்து எடுத்து சாப்பிடுவது, சாப்பிட்டு முடிந்ததன் பிறகு அந்த உணவை தந்த அல்லாஹுக்கு மிகச்சிறந்த முறையிலே நன்றி செலுத்துவது. நபி அவர்கள் மிக அழகான ஒரு துவாவை ஓதுவார்கள். நம்பகமற்ற எத்தனையோ துவாக்கள் சொல்லப்படுகின்றன. சஹிஹான துவா சஹிஹுல் புகாரியிலே 5459 இலக்கத்தில் பதிவாகியிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா வ அர்வானா ஗ைர மக்ஃபியின் வலா மக்ஃபூர். எங்களுக்கு போதிய அளவு உண்ணத் தந்த, போதிய அளவு குடிக்க தந்த அந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இந்த அளவோடு எங்களுடைய உணவு தேவை முடிந்துவிட்டது என்று சொல்வதற்கோ அல்லது இதற்கான நன்றியை மறுக்கக்கூடிய அளவிற்கோ நிலைமை கிடையாது என்ற கருத்தை தரக்கூடிய, அதாவது தொடர்ந்து அல்லாஹுடைய ரிஸ்க் என்பது எங்களுக்கு அவசியமானது, அவற்றிற்காக அதன் பெருமதி என்பது நிச்சயமாக ஏற்கத்தக்கது, அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ரீதியிலே நபி அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். எனவே உணவு உண்ணும்போது இவ்வாறான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அனைத்திற்கும் மேலாக குறிப்பாக இத்தகைய காலம் பற்றி உணவோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட வேண்டும். அது என்ன என்றால், அந்த விடயத்தை நபி அவர்கள் எச்சரித்தார்கள். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், தனக்கு கிடைக்கின்றவை உணவு உட்பட இது ஹலாலான வழியிலே கிடைத்ததா ஹராமான வழியிலே கிடைத்ததா என்ற விடயம் பற்றி பெரும்பாலானவர்கள் அது பற்றி சிந்திக்க மாட்டார்கள், அது பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்று நபி அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கின்ற ஒரு விடயம் பற்றி எச்சரித்தார்கள். உணவு விடயத்திலே நாம் நபி அவர்கள் எவ்வாறு உணவு உண்டார்கள் என்ற விடயத்தை நிச்சயமாக அதனை அறிந்து நாம் பின்பற்ற வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக நாம் உண்ணுகின்ற உணவு ஹலாலான வழியில் கிடைக்கின்றதா, ஹலாலான வழியிலே பெறப்பட்டதா என்ற விடயத்திலே மிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஹராமான உணவை வைத்துக்கொண்டு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதால் வலது கையால் கண்டிப்பாக பேண வேண்டிய ஒரு விடயம், வலது கையாலே நாம் சாப்பிடுவது, ஹராமான உணவை வைத்து பிஸ்மில் சொல்லி வலது கையால் சாப்பிட்டு விடுவதால் நபியுடைய சுன்னாவை பின்பற்றியவர்களாக மாற முடியாது. எனவே நபி அவர்கள் எச்சரித்து அந்த கெட்ட நிலையிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக அதிகமானவர்கள் இது பற்றி சிந்திக்காத ஒரு நிலையை இன்றைய காலத்தில் நாம் காணுகின்றோம். ஆகவே அடக்கமாக அமர்ந்து பிஸ்மில்லாஹ் என கூறி பொதுவாக 4-5 பேர் சேர்ந்து நாம் சாப்பிடுகின்ற வேளையிலே, குறிப்பாக ஏனையவர்களுடைய பகுதியிலே கையை அங்குமிங்கும் ஓட்டிச் செல்லாது, எமக்கு நெருக்கமான எமக்கு முன்னால் உள்ள பகுதியிலே
அருந்துமாறு உண்ணுமாறு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். இந்த சுன்னாக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவசியம் என்றால் உணவு நாம் சாப்பிடுகின்ற உணவுகளுக்கு ஏற்ப கைகளை முதலிலே கழுவிக்கொள்வது என்பது சிறந்த விடயமாக நாம் சொல்லலாம். நபியுடைய காலத்திலே அவ்வாறான முறைகள் காணப்படவில்லை, அதிலே பல சிக்கல்கள் இருந்தன. அவர்களுடைய உணவுகளும் நாம் இன்று சாப்பிடுவது போன்று இருக்கவில்லை என்ற விடயத்தை மனதில் வைத்துக் கொண்டு இவ்வாறான ஒழுங்கு முறைகளை பேண வேண்டும். இதுதான் நபியுடைய உணவு அருந்துகின்ற விடயத்திலே நாம் குறிப்பிடக்கூடிய ஹதீஸ்களிலே காணக்கூடிய வழிமுறைகளாகும். ஹலாலான உணவை நபியுடைய வழிமுறையிலே சாப்பிடுவது போன்று வாழ்வின் முழு துறையிலும் நபியை பின்பற்றி முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்.